இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு தேவை நோக்கத்தோட தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு செடி எதுக்கு வைக்கிறீங்க? அந்த செடி வந்து செடி பாவம், செடி வளர்ந்துட்டு போட்டு வைக்கிறீங்களா? கிடையாது. அதுல இருந்து ஏதாச்சும் கனி காய் வரும், இல்லை இயற்கைக்கு சூழல் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு மழையை வச்சுக்கோமே, உங்களுக்கு என்ன தேவை? மழை, தண்ணி தேவை. தண்ணினா மேகம் தேவை. மேகம்னா என்ன வேணும்? இயற்கையான வளங்கள் தேவை. இயற்கை வளங்கள் அழுங்க ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யும். மழை பெஞ்சா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் மரம்னு ஒரு தேவையை வச்சாதான் மழைன்ற ஒரு தேவை கிடைக்கும். மழைன்னு ஒரு தேவை வந்தால் தான் உங்களுக்கு தண்ணின்னு ஒரு தேவை கிடைக்கும். தாகம்ன்ற தேவை அடங்கும். சிம்பிளாக இருக்கா? இவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் போட்டு உழப்பிட்டு இருக்கோம். நான் மனிதர்கள் ஒற்றுமை பெருக்கு என்ன? எதுக்கு நீங்கள் கிறிஸ்டினா முஸ்லீமா இதெல்லாம் தூக்கி போட்டுருக்கும்போது அந்த டேக் எடுத்துருங்க, டேக் எடுத்துருங்க. இந்த அளவுல அந்த அளவுலாம் டேக் எடுத்துருங்க. நீ மனுஷன், நீ பார்க்கறதுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்குது உனக்கு. ஸோ நீ மனுஷன், என்கிட்ட பழகிட்டு இருக்க, உனக்கு என்ன தேவை இருக்குது? நீ என்கிட்ட பழகுற, ஓகே ஏதோ ஒன்று சொல்லித்தர போகிற, நீ ஏதோ வியாபாரம் பண்ண போகிற, இந்த பொருள் என்கிட்ட வைக்க போகிற அப்படின்னா உனக்கு விற்கிறன்ற ஒரு தேவை இருக்குது, நான் வாங்கணுன்னு ஒரு தேவை இருக்குது, இடைப்பட்ட காலத்தில் காசுன்னு ஒரு தேவை. இந்த காசுன்னு தேவையான ஜிஎஸ்டின்னு ஒரு தேவையை கவர்மெண்ட் அட்டை போடுது. கவர்மெண்ட் அட்டை விட்டு மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அரசியல்வாதி பொலிட்டிஷியன் இதை சுரண்டி எடுக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. ஒரு ஸ்கேம் நடக்குதா? இப்போ உனக்கு எனக்கும் நடக்கிற விஷயங்கள்ல பண்டமாற்று முறையில் இந்த ஸ்கேம் உள்ள வரல, இல்லை நீங்க எல்லாம் ஒன்னாவே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கும், அந்த தேவையை என்கிட்ட கொடுத்து நான் என்னோட தேவையை பூர்த்தி செஞ்சிருப்பேன். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணானுங்க, ஒரு கட்டமைப்புன்னு உருவாக்கி நீ அவன்கிட்ட கொடுத்தல் வாங்கினாலும் என்கிட்ட கணக்கு காட்டணும். அவனோட தேவையை மேலே உட்காந்துருக்க ஒருத்தன் மேலேயே உட்காந்துருக்கணும், அவனோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றக்காக கீழே இருக்கணும் ஃபுல்லாக அவன் தேவைக்காக ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் தேவையோட மெயின் சோர்ஸு.